कल्पितकल्पोऽयं प्रत्यत्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थ सिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामदेवे। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023 குரு மங்களகாரகன் சுபகாரகன் ஏப்ரல் 22 தேதி காத்தால 4:24 இப்போ இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 1 வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார். ஸோ காலபுருஷனுக்கு 1 வீடுன்னு சொன்னால் மேஷ ராசிக்கு பெயர்ச்சி செய்யக்கூடிய இந்த ஒரு குரு பகவானால் உங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை, குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கான பலன்கள் தான். இது பொது பலன்கள். இது உங்கள் சுய ஜாதகங்களில் நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். எப்படி? உங்கள் சுய ஜாதகத்தில் ஒருவேளை மேஷ ராசியில் எந்த கிரகம் இருந்ததோ அந்த கிரகத்திற்கு உட்படக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். அதை உங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கோம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு குரு பெயர்ச்சி ஏப்ரல் 22 தேதி காலை 4:34 மீன ராசியிலேருந்து தன்னுடைய வீட்டிலேருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைக்கப்படுறார். அதில் கன்னி ராசின்னு பார்த்திங்கன்னா கோணை ராசின்னு சொல்லுவோம், அதாவது எண்டில் கார்னர் ராசின்னு சொல்லுவோம். காலபுருஷனுக்கு 6 வீடுன்னா கன்னி. பொதுவாகவே பர்ஃபெக்ஷனில் ரொம்ப கிளியராக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே தனியாக தான் நீங்கள் இருந்து ஜெயிக்கணுங்கிறது உங்களுடைய விதி. தனியாக இருக்கும்பொழுது தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்களும் உண்மைதான். நிறையா பேர் வந்து வேலைகளில் தொழில்களில் பர்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி மற்றவனும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய இயல்பான குணங்கள். இந்த கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 8 இடம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லுவோம், கெட்ட ஸ்தானம், ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய இடங்களில் பார்ப்பீங்க. இல்லை குரு ராகுடைய சஞ்சாரம் பேசிக்கலாம் ஏற்பட போகிறது அக்டோபர் மாதம் வரைக்கும். அது 8 இடமாக இருக்கிறதுனால உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஒன்று, அஜீரணம், கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ட்ரபிள். யாரோ ஒருத்தருக்கு இந்த கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சூடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த அணுக்கள், பிபி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் உயில் வந்து சேரும். எதிர்பார்க்காம ஒரு வீடு வாங்குவீங்க, அந்த வீடை கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்கலாம். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து இறந்திருப்பார். அந்த இறந்திருக்கக்கூடிய ஆள்களிலிருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு சில பேர் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும் இல்லை வீடு கட்டணுங்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலத்துக்கு கீழே புதையல் கிடைக்கும், சிலை கிடைக்கும். முருகன் சிலையோ இல்லை சிவனுடைய சிலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்பாள் சிலை கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேங்க இருந்தால் நிறைய பேர் போய் தேடாதீங்க. ஆக்சுவலாக இது வந்து நிறையா பேருக்கு நடக்கும், அது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுதான் உண்மை. சரி, அஷ்டமத்தில் உட்காரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? பேசிக்கலாக வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் குழந்தை பிரசவிக்கிறதுங்கிறது ஓகே, பட் கர்ப்பிணி ஸ்திரீகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்போ வரைக்கும்? ஏப்ரல் 22 அக்டோபர் 30 வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஷெட் ஆகிடும், அதெல்லாம் நல்லா இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? எந்த விதத்துலையுமே கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, ஐயோ இவர் நல்லவருங்க அப்படின்னு சொல்லி அவருக்காக நீங்கள் பறிஞ்சு பேசுறது, சைன் பண்ணுறது, அஃபிடேவிட்டில் சைன் பண்ணுறது, டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறது 100% கட் பண்ணிக்கணும். இல்லைனா நம்மளை ஒரு மணி நேரமாக அட்லீஸ்ட் வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஏற்பட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய பார்வை பலம் என்ன பண்ணுன்னா ஊரை விட்டு வெளியே தள்ளி வைக்கும், இல்லை வெளிநாடு செல்வதற்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கும், வேறு ஒரு ஊருக்கு குடிபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மெயினாக ஆஸ்துமா ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா பார்த்துக்கிறது முக்கியத்துவம் வருதுன்னு சொல்லலாம். பணத்தேவைகள் எது இருந்தாலும் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். மற்றபடி கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான்,
அந்த பசுமாடு வந்து கண்ணுக்குட்டி கரெக்டாக பிரசவிக்கும் நேரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தயவுசெய்து தேடி கண்டுபிடிங்க எங்கே நடக்கிறதுன்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால், அந்த தர்சனம் பண்ணுறது, அந்த டைம் கண்ணுக்குட்டி வந்து பிரசவிக்கும் பொழுது அந்த தர்சனம் பண்ணுறது, அந்த குழந்தையை வந்து குளிப்பாட்டுறது, இல்லைனா யார் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு அந்த தேவையான உதவிகள் பண்ணுறது. மஞ்சள் கலரில் அருமையான பட்டு வஸ்திரம், பசு நெய், இது ரெண்டும் வந்து அந்த இடத்துல பூஜை பண்ணக்கூடிய நபர்களுக்கும், அந்த பசுமாட்டு பசு கோ சம்ரக்ஷணம்னு சொல்லுவோம், அதை பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் போய் தானம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ரொம்ப கெடுவான பலன்கள் இருக்குது, என்னால் என்ன பண்ணணும்னு முடியல அப்படின்னீங்கன்னா, வார வாரம் கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் என்ன பண்ணணும், புதன்கிழமை புதன்கிழமை, அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை, ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்துக்கணும், சுற்றி போடணும், சாம்பல், அதாவது சாம்பல் பேர் என்ன, தூபாங்காரம்னு சொல்லுவோம், அதில் வந்து நீங்கள் மிளகு ஒரு கைப்பிடி போட்டு வீடு ஃபுல்லாக சுற்றி போட்டுக்கிறது, உங்களையும் சுற்றி போட்டுக்கிறது, ஒரு மூணு முக்கு இல்லை அஞ்சு முக்கு சேரக்கூடிய இடத்துல அதை போட்டுட்டு வரது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை நிவர்த்தி கொடுக்கும், கண்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதாவது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த 2023 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியோடைய ஆக்சுவல் பலன் என்ன, ஒரு விபரீதத்தை சந்தித்து அதுக்கப்புறம் அது சால்வ் ஆகும், இருக்கிற வீடை வித்துட்டு லோனை க்ளோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு சங்கடமான சுச்சுவேஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை மீண்டு வரக்கூடிய பிராப்தம் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உடல்நிலைகள் தாயாருடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு அண்ணன் தம்பி வாழ்க்கை துணை ஆணாக இருக்கும் பட்சத்தில், அதாவது பெண்களுக்கு சொல்கிறேன், கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும். லிட்டிகேஷன் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணாதீங்க, மற்றவங்களுக்காக எந்த விதத்துலையுமே சப்போர்ட் பண்ணாதீங்க, பிரச்சனை ஆகிடும். மிகப்பெரிய யோகமும் அனுகூலமும் தரக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள், நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை பண்ணுங்கள், பயங்கரமான ஒரு சேஞ்சை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.